நான் விவசாயி. அதாவது நான் கையை வச்சு விவசாயம் பண்ணுறவங்கள பரம்பரை விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவன். உறுதியாக நான் சொல்வேன், நாங்கள் வந்து அறுவடை செய்து விற்கிற விலைக்கும் அதை வந்து நான் போய் ஒரு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷில் போய் வாங்குகிற விலைக்கும் ரேஷியோ வந்து 1:10, 1:2, 3, 5 கிடையாது, 1:10. அது இட் இஸ் ஏ இண்டிகேஷன். அதாவது பொருளாதாரம் படித்தா என்ன சொல்லுவோம், இஃப் த ரேஷியோ ஆஃப் இன்புட் டு அவுட் புட் இஸ் 1:10, தென் த சிஸ்டம் இஸ் ப்ரோக்கன். இதை திருத்தணும். அதனால் திருத்தணும் என்றதில் எங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிற முறை என்ன சொல்கிறாங்க, முற்றிலும் சர்வாதிகாரமாக அடிப்படையிலேருந்து யார்கிட்டையும் விவாதிக்கலை, ஒழுங்காகவும் பாஸ் ஆகலை. ஏனென்றால் தவறுகள் முன்ன முதல்லேருந்து சொல்கிறேன், இது மாநில உரிமை பட்டியலில் இருக்கிற துறை, இது அவங்க மத்திய அரசு பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க இது கோர்ட்டுக்கு எடுத்து போக முடியாதுன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க எம்எஸ்பி கிடையாதுன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க இது வந்து கார்ப்பரேட் நேராக கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணலான்றாங்க. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி ஓபிஎம்ஐ வச்சு நம்மளுக்கு ஒரு வறட்சி ஃபேமின் கொண்டாந்தாங்களோ இதே ரீக்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லை, போய் ஆதாரத்தை பார்த்தா 2019 அம்பானி குழுமமும் அதானி குழுமமும் கிட்டத்தட்ட 40 கம்பெனிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த துறையில். அப்போ முதலாளிகளுக்காக இதை சட்டத்தை உருவாக்கி வேளாண்மையை கார்ப்பரேட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு எங்களுக்கு அச்சம் வருது. மிடில் மேனை நீக்கிட்டு அந்த மிடில் மேனோட பொசிஷனில் கார்ப்பரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே மிடில் மேனையே கார்ப்பரேட் ஆக்கணுன்றாங்க. அப்போ மிடில் மேனை மாத்திரம் நீக்கணும்னா ஏன் எம்எஸ்பி எடுக்கிறீங்க? ஏன் சொல்கிறீங்க அது கேஸ் போட முடியாதுன்னு சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறீங்க இதை வந்து உங்களோட இதில் என்ன வித்தியாசம் இருந்தது? இந்த நாங்கள் சொன்னது வெறும் கொள்கை அடிப்படையில் சொன்னோம். அதாவது நான் விளைவை சொல்கிறேன், எங்களுடைய திட்டத்தை ஒழுங்காக எங்களால் செயல்படுத்த முடிந்திருந்தால் டெக்னிக்கலாக குவான்டிடேட்டிவாக சொல்கிறேன், ஐ வாண்டட் டு ரெடியூஸ் திஸ் ரேஷியோ 1:10 பதிலாக 1:3 கொண்டு வந்தேன்னா என்னுடைய சிஸ்டம் வெற்றி. நம்ம பிஜேபி கொண்டு வந்ததில் அப்படி நடக்காதா? உறுதி அப்படி நடக்கும். ஏற்கனவே பீகாரில் இது மண்டியை தூக்கியிருக்காங்களா? பீகாரில் நடந்திருக்கா? நடக்கவே இல்லை. பீகாரில் இருந்த விவசாயியெல்லாம் இப்போ பஞ்சாபில் ஊழியராக போகிறாங்க, விவசாய ஊழியராக. அதனால் அனுபவம் இருக்கிறதுனால தானே இவங்க போய் போராடுறாங்க. பீகார்லேயும் அனுபவம் இருக்குது, பஞ்சாப்லேயும் அனுபவம் இருக்குது. அவங்களுக்கு ஊழியராக வர்றவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சொந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்க இப்படி வந்துட்டாங்க, நாளைக்கு நம்மளுக்கு பண்ணப்பட்டால் நம்ம எங்கே போய் ஊழியராக இருப்போம் அப்படின்றதுக்கு காரணத்தில் போராடுறாரு. இப்போ வந்து சமீபத்தில் வன்னியர் சங்கம் வந்து 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்க. நீங்கள் வந்து சேம் மேனிஃபெஸ்டோவில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்கனவே மத்திய அரசாங்கம் நடத்தியிருக்குது, அதை வந்து உடனடியாக வெளியிடுங்க, ஏற்கனவே பண்ணதில் வந்து எக்கனாமிக் அந்த பார் வச்சு நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கீங்க, இல்லை முறையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வந்து பன்னீர் சங்கத்தினுடைய பாமகனுடைய போராட்டத்திற்கு பிறகு உடனே நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்கிறார். நீங்கள் சொல்கிற இல்லை, ஒன்று கொள்கை அடிப்படையில் முறையாக பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாது. போராட்டம் வந்த பிறகு 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிற அதே கட்சி 9.25 வருடம் முடிந்த பிறகு ஒரு போராட்டம், அவங்களுடைய தோழமை கட்சி ஒரு ட்ராமா நடித்து அதற்கு பிறகு இவங்க இவங்களோ முடிவெடுக்குது. இது எப்படி நீங்கள் கொள்கை முடிவுக்கும் கொள்கை கருத்துக்கும் இது ஒரு பிம்பம் உருவாக்குற செயலுக்கும் ஒப்பிட்டு சொல்வீர்கள்? இல்லை போராட்டம் நடக்குது, அவங்க உடனே ஏற்றுக்கிறாங்க அப்படி எடுத்துக்கலாம். நான் ஏன் தோழமை கட்சி தானே, எதுக்கு போராட்டம் நடக்கணும்? ஒருத்தர் கொடுத்து பேசி முடிச்சிருக்க முடியாதா? எத்தனையோ தடவை போய் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டு வந்திருக்காருல, அப்போ பேசிட்டு ஆமாம் சாமின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு ரோட்டில் போய் போராட்டம் நடந்து ட்ரெயினை கல் விட்டு எரிஞ்சாங்க? தோழமை கட்சிக்கு தோழமை கட்சி ரோட்டில் ட்ரெயினை கல் விட்டு எறியணும்னா பின்ன இது இதை எதை எப்படி சாத்தியமாகும் நம்ம நினைப்போம்? 1971 குடிசை மாற்று வாரியம் உருவாக்கின உங்கள் ஆட்சியில் தான் உருவானது. இன்றைக்கி சமீப நாட்களாக உங்களுடைய தோழமை கட்சியான சிபிஎம் அவங்க தான் களத்தில் போராடுறாங்க. போய் அந்த நம்ம தீவு திடல் பகுதியில் இருக்கிற மக்களை, குடிசைவாழ் மக்களை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி அப்புறப்படுத்துகிற வேலையை செய்கிறாங்க. கலைஞர் ஆட்சி காலத்தில் இப்போ அந்த குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்ட போது இதே மாதிரி குடிசை பகுதியில் இருக்கிற மக்கள் ஒரு நல்ல கட்டடம் வேணும், இன்னும் கிராமப்புறங்களில் ஊரக பகுதிகளில் இருக்கிறவங்க குடிசையில் வசதி அவங்களுக்கு நல்ல கட்டடம் வேணும், இப்படிலாம் திட்டங்கள் கொண்டு வந்த திமுக. இப்படி நடக்கும் பொழுது முன்னாடி வந்து முதல்வர் ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எலெக்ஷன் பிரச்சாரத்தில் திமுக வந்து வீடுகள் அகற்றுறது, நான் உங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து அதை தான் செய்கிறாங்க. ஒரு பாலிசியாக அதில் ஒரு முடிவு எடுக்க முடியாதா? ஏழைகளுக்கான கட்சி ஒரு பாலிசி சொல்லலை. பாலிசி முடிவெல்லாம் என்றைக்கும் மாற்றம் இல்லை, முடிவு எடுக்க தேவையில்லை, முடிவு ஏற்கனவே இருக்குது. நான் எத்தனையோ வகையில் என் தொகுதியில் குறை சொல்லுவேனே தவிர வேறு எந்த ஒரு வகையிலும் இல்லாத முன்னேற்றம்
கிட்டத்தட்ட என் தொகுதியில் குடிசை வீடே கிடையாது, எல்லாமே காங்க்ரீட் வீடு தான் இருக்குது. இல்லை சென்னையில் நகர்ப்புறங்கள் இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். அதாவது எனக்கு என் தொகுதி முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், அதனால நான் சொல்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டால் தேர் ஆர் வெரி ஃபியூ பிளேசஸ் வேர் தேர் ஆர் நாட் பக்கா ஹவுசஸ். அதாவது இந்த மாதிரி உண்மையிலேயே குடிசையாக, அதுவும் நகரப்புறங்களில். ஏன்னா இப்போ கிராமப்புறங்களில் கடினம், ஏன்னா அங்காங்கே போய் பண்ணணும், 12,000 இடத்துல பண்ணணும். ஆனால் மாநகரங்களில் ஒரே இடத்துல அடுக்கு மாடி கட்டலாம். அதனால் இந்த ஒரு வரலாறு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. எனக்கு இருக்கிற தகவலில் திமுக கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்கு. இப்போ என் தொகுதியில் எடுத்தால் இருக்கிற மெயின் காலனிஸ்லாம் எங்கள் அப்பா காலத்தில் தான் பட்டா வழங்கப்பட்டு குடிசை மாற்று வாரியம் கட்டப்பட்டு செஞ்சுருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் இப்போது, அதனால் இது கொள்கை அடிப்படையில் இனிமேல் மாற்றவும் வேணாம், இல்லை புது முடிவு இருக்குது. இதில் என்னென்ன பிரச்சனை வருது என்றால், இது நான் பர்சனலாக சொல்கிறேன், சில இடங்கள் அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்கும், சில இடங்கள் தனியார் பேரில் இருக்கும், சில இடங்கள் ரயில்வே பேரில் இருக்கும். என் தொகுதியில் ஒரு இடம் இருக்குது, இன்னொன்று பட்டா கொடுக்காமே இருக்குது. ஏன்னா அந்த சொத்து வந்து அரசு தமிழ்நாடு அரசாங்கத்துக்குடைய உரிமையான சொத்து இல்லை, சென்ட்ரல் ரயில்வேயுடைய உரிமையான சொத்து. அதை அவங்ககிட்ட வாங்கி தான் பண்ணணும், அதை அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி பல இடங்களில் இந்த துறையில் நீதிமன்றமுடைய தலையீடு இருக்குது. நீதிமன்றத்திலேருந்து இது அகற்றணும் என்று ஒரு உத்தரவு வந்துட்டால் அதை தடுக்கிறது கொஞ்சம் கடினமான செயல். என் தொகுதியில் நான் அதாவது பொதுவாக எனக்கு தெரியாததை பற்றி பேசுகிறது எனக்கு சாத்தியமாகாது. எனக்கு அந்த ஞானமும் இல்லை, அந்த தகவலும் இல்லை. அதனால் எனக்கு என் தொகுதியில் இருக்கிற அனுபவத்தை வைத்து பேசுகிறேன். பொருளாதாரத்தில் நம்ம தொடர்ச்சியாக வளர்ந்துட்டுருக்கிறோம், இந்த பாரதத்தினுடைய பொருளாதாரத்தில் உலகம் பூரா சொல்கிறாங்க நம்ம இருக்கிறதுலையே உலகத்திலேயே சரிஞ்ச நாடு நம்மன்னு புள்ளி விவரம் சொல்லுது. இல்லை அவர் என்ன வேணாலும் அவர் சொல்லட்டும், டேட்டா சொல்லுது உலகத்திலேயே சரிஞ்ச அதிக சரிஞ்ச நாடு நம்ம நாடு. முதல் குவார்டரில் 24%, ரெண்டாவது குவார்டரில் 7.5%, அவங்க ஒஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்கே சொல்லுது. முழு வருடம் 10% சொல்கிறாங்க சில பேர், 12% சொல்ல சரியும், வரலாற்றில் காணாத சரிவு. ஏன்னா அதுக்கு முன்னால் 8 சுயசார்பான இந்தியாவுக்கான ஒரு சுயசார்பான இந்தியாலாம் ரொம்ப தவறான கருத்து. நம்மளுக்கு கேபிட்டலும் பத்தாது, நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் இல்லாமல் வளர்ச்சியும் உருவாக்க முடியாது, நம்மளுக்கு டிமாண்டும் பத்தாது, சுயசார்பான வளர்ச்சியை அடைய முடியாது, தேவையான வளர்ச்சியை அடைய முடியாது. எல்லா வரலாற்றில் எல்லா வளர்ற நாடுகளும் எல்லா டெவலப்பிங் கண்ட்ரீஸும் எக்ஸ்போர்ட்டில் ஒரு பங்கு வச்சு தான் வளர்ந்திருக்கார்கள். சைனாவும் அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கு, வியட்நாமும் அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கு, மலேசியாவும் அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கு, சிங்கப்பூரும் அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கு. நம்மகிட்ட மாத்திரம் நம்மளே வளரும்னு சொன்னால் இது என்ன ஒரு கோட் வேர்டு? எந்த ஃபாரின் காம்படிஷனும் வரக்கூடாது. இவங்களுடைய நண்பர்கள் அம்பானி அதானிக்கு எல்லா சொத்தையும் எல்லா தொழிலையும் எல்லா நாட்டையும் அடகு வச்சிடணும். அதற்கு தான் அவர் சொல்கிறாரு ஆத்ம நிபர். அது என்ன சொல்கிறாரு அந்த நித்தி ஆயோக் சிஇஓ அமிதாப் கந்த் என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு ரொம்ப ஜாஸ்தி ஜனநாயகம் இருக்குது நம்ம நாட்டில். யாராவது சொல்லுவாங்களா சர்வாதிகாரி நீதிமன்றத்தை அடிமையாக்கிட்டு எந்த உரிமையும் கொடுக்காமல் பறித்து எல்லாம் பண்ணுறாரு? ஒரு கேள்வி இல்லாமல் எந்த சட்டத்தின் அடிப்படையில் பண மதிப்பில் இப்போ நடந்தது? ஜனநாயகத்துக்கு விரோதமாக எப்படி 370 அங்கே அரசாங்கமே இல்லாமல் தூக்குனாங்க? ஜனநாயகத்தினுடைய சாட்சிக்காக தான் நாங்கள் இதை உருவாக்குறோம்னு சொல்கிறாங்க. அதாவது இருக்கிறதுலே கொள்ளையை பண்ணிட்டு நான் போய் ஒரு நீதிமன்றத்தை கட்டுறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு இணையதளத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு கேள்வி, அதை நானும் கேட்டுறேன். என்னென்னா பொதுவில் இது வரைக்கும் நீங்கள் இப்போ தான் சமீபத்தில் இணையதள அணிக்குன்னு அங்கங்கே இப்போ பொறுப்பாளர்கள் நியமிச்சதை என்னுடைய நண்பர்களே சிலரை பொறுப்பாளர்களாக இருக்கிறத நான் பார்த்தேன். இப்போ தான் பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறீங்க, ஆனால் இதுக்கு முன்னால் இணையதள திமுகன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இணையதளத்தில் பயங்கரமாக காரசாரமாக விவாதம் நடக்கும், சண்டை நடக்கும். இப்போ அவங்களுக்கும் இப்போ நீங்கள் பொறுப்புகள் நியமிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இப்போ அதுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இப்போ ஒரு ஒரு தொகுதிக்கோ ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சோஷியல் மீடியாவை போட்டிருக்கோம்னா அது மோஸ்ட்லி ஃபார் இன்டர்னல் ட்ரைனிங், இன்டர்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட், இன்டர்னல் டிஸ்ட்ரிபியூஷன், இதற்காக தான், அதாவது நிர்வாகியாக தான் போட்டிருக்கோமே தவிர இவங்க வந்து கட்சியின் அடையாளம் இவங்களுடைய பேஜ் தான் அதிகாரப்பூர்வ பேஜ்ன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ளூடிக் பேஜ் இருக்குது, நான் சொல்கிறது தெளிவாக இருக்குல்ல. அதனால் அஃபிஷியல் அன்அஃபிஷியல் வேறுபாடை பண்ணுறதுக்கோ இல்லை தெளிவாக்கிறதுக்கோ இந்த பொறுப்புகள் உருவாக்கவில்லை. நினைத்து பாருங்கள், நான் சொல்கிறேன் 20,000 மேல் உருவாக்கியிருக்கிறேன் பொறுப்பாளர்கள் பதவி, இது பல 10,000 அதிகரிக்க போகுது. உண்மையிலேயே ஒரே நேரத்தில் நான் 100,000 நபரிடம் என் கருத்தை போய் சேர்க்க முடியும், அவங்களே அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்னா இது எவ்வளோ வலுவான சக்தி! எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குது? அந்த சக்தியை நாங்கள் உருவாக்குறோம் கட்சிக்காக, அதில் இது ஒரு பங்கு.
இவங்களுக்கெல்லாம் தெளிவான ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது உங்களுடைய பொறுப்பு என்ன, உங்களுடைய கடமை என்ன, உங்களுடைய தேவையான செயல்பாடு என்ன என்று வழங்கப்பட்டிருக்கு. அதை அவங்க செய்வார்கள்.